ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NTPC எக்ஸாமுக்கான 12/4/2016 கேட்ட பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் வந்து நாம முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் 3 வீடியோ. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ப்ளஸ்னா கிராஸ், மைனஸ்னா டிவைடை குறிக்குது, கிராஸ்னா மைனஸை குறிக்குது, டிவைட்னா ப்ளஸ்ஸை குறிக்குது. அப்படின்னா 9 + 8 / 8 -4 × 9 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனில் என்ன பண்ணணும், போர்டு மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சிம்பிள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ப்ளஸ்னா என்ன? கிராஸு 8. டிவைட்னா என்னது? டிவைட்னா ப்ளஸ்ஸு 8. மைனஸ்னா எதை குறிக்கும்? டிவைடை குறிக்கும், 4. கிராஸ்னா எதை குறிக்கும்? கிராஸ்னா மைனஸை குறிக்கும், -9. ஓகேவா? இப்போ வந்து நாம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்வெஸ்சன்னாலே வழக்கமா போர்டு மாஸ் தான் இப்போ போல. ஸோ போர்டு மாஸ் அப்ளை பண்ணால் பிராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை. ஸோ டிவிஷனுக்கு போயிடலாம், டிவைட் பண்ணணும். ஸோ 9 × 8 ப்ளஸ் டிவிஷனுங்கிறது இந்த ரெண்டு இடம் தான். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 - 9. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுங்கிறது இதுதான், 9 × 8 72 ப்ளஸ் 2 - 9. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷன்கிறது 72 × 2 = 74. 74 - 9 என்ன வரும்? 65. ஸோ 65ங்கிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த மாதிரி க்வெஸ்சன் ரொம்பவே ஈஸி. இதுக்கு முன்னாடி அட் அந்த மாதிரி சிம்பிள் வச்சு கொடுத்துருந்தாங்க, இப்போ ப்ளஸ் மைனஸுக்குள்ளே மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த க்வெஸ்சனில் 12 men and 16 women together can complete a work in 4 days. If it takes 80 days for one man alone to complete the work, then how many days would be required for one woman alone to complete the same work? ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். 12 men 16 women சேர்ந்தாங்கன்னா 4 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அதே இது ஒரு மேன் மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிக்கானா 80 நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு உமன் மட்டும் தனியாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ 12 men + 16 women எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 4 days முடிப்பாங்க. 1/4 days எல்லாத்தையும் வேலையை மாத்துறதுக்கு 1/4 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ மேன் மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிக்காங்க? ஒரு மேன் வந்து 80 நாளில் முடிக்காங்க வேலையை மாத்தனா 1/80. சரியா? இப்போ இந்த மேன் இருக்க இடத்துல இந்த 1/80-ஐ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உமன் கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். 12 × 1/80 +16 women = 1/4. ஸோ எந்த வைப்பாடு? 4 வைப்பாடு போகும். 3 × 12 = 20 × 4 = 80. ஸோ 3/20 +16 women = 1/4. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 16 women = 1/4 - 3/20. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 16 women = இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 4 × 20 எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 20 வரும்னா 5 மல்டிப்ளை பண்ணும், 5 - 3. ஸோ 16 women = 5 × 3 போனால் 2 × 20. ஓகேவா? அடித்தா என்ன கிடைக்கும்? 1 × 2 = 10 × 20. 16 women வந்து 1/10. அப்போ ஒரு உமனுக்கு என்ன பண்ணணும்? 1/10 × இந்த 16 கீழே வந்துருமா? 16. ஸோ 1 woman 1/160. 1/160ங்கிறது அவங்களோட வேலை பார்க்கக்கூடிய இது வேலையை குறிக்கும். ஸோ இது நாட்களாக மாற்றணும்னா இதை தலைகீழ போடணும். ஸோ ஒரு உமன் எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்க? 160 days வேலையை முடிப்பாங்க. சரியா? 160ங்கிறது ஆப்ஷன் A. ரொம்பவே ஈஸியான பேசிக்கான க்வெஸ்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டாக கொடுத்துட்டாங்க, 12 women 12 men 16 women சேர்ந்து 1/4 நாளில் முடிப்பாங்க, ஒரு மேன் மட்டும் தனியாக 80 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கொண்டு வந்து டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மீதி எல்லாமே நார்மல் கால்குலேஷன் தான். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஓகே, இந்த க்வெஸ்சனும் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இதுவரைக்கும் கேட்ட எல்லா வீடியோ எல்லா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்லையுமே இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா?
If 7x plus 5 degree plus x plus 5 degree are complementary angles, then find the value of x. இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா x ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரெண்டு நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை கூட்டினா என்ன வரும், நமக்கு ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளோட கூட்டுத்தொகை வந்து என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், 90 டிகிரி வரும்னு சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளும் நமக்கு கொடுத்துட்டாங்க, 7x plus 5 x plus 5. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரும், 7x plus 5 plus x plus 5 டிகிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை கூட்டினா எனக்கு என்ன வரும், 90. சரியா, 90 டிகிரி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, 7x plus x இருக்கு, 8x plus 10 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 8x ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 10 டிகிரி. ஸோ 8x ஈக்குவல் டு 80, எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 80 by 8. ஸோ 1 8 8 10 8 80 10 டிகிரி. ஸோ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன, 10 டிகிரி. 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளோட கூட்டுத்தொகை 90 டிகிரி, அவ்வளோதான். ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 7x plus 5 x plus 5 தெரியும். ஸோ 7x plus 5 plus x plus 5 ஈக்குவல் டு 90 இருக்கும். அப்புறம் இது வந்து எக்ஸ் தனியாக நம்பர் தனியாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா வர்றது தான் ஆன்சர். ஸோ எக்ஸ் வந்து என்ன வந்துச்சு, 10 டிகிரி வந்துச்சு. 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ப்ரீவியஸ் இயரில். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் ஜலால், அமித் அண்ட் ஃபெரோஸ் என்டர் இன்டு ஏ பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஜலால் இன்வெஸ்ட் 4 times as much as அமித் அண்ட் அமித் இன்வெஸ்ட் 3/4 ஆஃப் வாட் ஃபெரோஸ் இன்வெஸ்ட். அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் த டோட்டல் ப்ராஃபிட் ஏன் இஸ் 19,000. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஜலால். மூணு பேர் இருக்காங்க, ஜலால், அமித், ஃபெரோஸ்ன்னு மூணு பேர் இருக்காங்க. மூணு பேரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் சில அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா, அதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஜலால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 4 times as much as அமித். சரியா, ஸோ ஜலால் ஈக்குவல் டு 4 times அமித், அதான க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஜலால் இன்வெஸ்ட் 4 times as much as அமித்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜலால் ஈக்குவல் டு 4 times அமித். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அமித் இன்வெஸ்ட் 3/4 ஆஃப் வாட் ஃபெரோஸ் இன்வெஸ்ட். அமித் வந்து 3/4 ஆஃப் ஃபெரோஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுல 3/4 வந்து அமித் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷன். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபெரோஸும் வந்து நான் ஃபெரோஸ்னே எடுத்துக்கிறேன், ஃபெரோஸ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எஃப்னு எடுத்துக்கிறேன், ஃபெரோஸ் இன்வெஸ்ட் பண்ணதை நான் வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ இவன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதில் வந்து பாருங்கள், அமித் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 3/4 ஆஃப் ஃபெரோஸு. ஸோ அமித்துக்கு பதிலாக நான் 3/4 ஆஃப் ஃபெரோஸ் போடலாமா? ஸோ 3/4 ஆஃப் ஃபெரோஸ் போட்டேனா? இப்போ ஜலால் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஜலால் ஈக்குவல் டு 4 into அமித். ஸோ 4 into அமித் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 3/4 எஃப். ஸோ அதனால 3/4 எஃப்னு இது பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோரும் எனக்கு வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுன்னா ஜலால் இன்வெஸ்ட் பண்ணது 3 எஃப்னு கிடைச்சிருமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், வேற வேற இதாக இருக்கதை நான் ஒரே கான்ஸ்டண்டாக மாற்றி கொண்டு வரேன். ஃபெரோஸ் இன்வெஸ்ட் பண்ணதை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, அமித் வந்து 3/4 ஆஃப் ஃபெரோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அமித்துக்கு நேராக 3/4 ஆஃப் ஃபெரோஸ்ன்னு நான் போட்டேன். இப்போ ஜலா இது ரெண்டும் எஃப்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஜலாலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே எஃப்ல கொண்டு வரேன், ஃபெரோஸோட அமௌண்ட்லே. ஸோ ஜலால் ஈக்குவல் டு அமித்தோட இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஜலால் கிடைச்சிருமா, 4 into 3/4 ஆஃப் எஃப். ஓகேவா, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு 3 எஃப் மட்டும் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதை எல்லாத்தையும் நாம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோவா மாத்திக்கிறோம், 3 எஃப் 3/4 எஃப் இருக்கு. ஸோ ரேஷியோவா மாத்தணும்னா இந்த பகுதி ஃபுல்லாவே ஒரே நம்பரா வரணும். ஸோ இந்த இது ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரேஷியோ எல்லாத்தையும் 4 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லா ஒரே மாதிரி வந்துருமா? ஸோ 4 பண்ணேன்னா 12 எஃப், இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 3 எஃப் இருக்கும். அடுத்த இதில் என்ன இருக்கும், இன்ட்டு 4 எஃப் இருக்கும். சரியா, இந்த 4 நான் கேன்சல் பண்ணணும். அதனால எல்லாத்தையுமே நான் 4 என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அப்போ எனக்கு ரேஷியோ வந்து என்ன கிடைச்சிருது, 12:3:4 நான் ஒரே ரேஷியோவாக கொண்டு வந்துட்டேன். ஓகேவா,
இது ஸோ இது யாரு இது ஜலால் இது அமித் இது ஃபெரோஸ் ஓகேவா ஸோ ஜலால் அமித் ஃபெரோஸ் மூணு பேரோட ரேஷியோவை 12:3:4 நான் மாற்றி ஒரே இதாக கொண்டு வந்துட்டேன் சரியா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் த டோட்டல் ப்ராஃபிட் ஏண்ட் இஸ் 19,000 மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ 19,000 ரூபா சரியா இதில் ஜலாலோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தத்துக்கு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ 19,000 ரூபா இந்த 19,000 ரூபா மொத்த ப்ராஃபிட் மொத்த ப்ராஃபிட்னாலே யாரு இவங்க மூணு பேருக்கும் கிடைச்சது தான் இந்த மொத்த ப்ராஃபிட் அப்போ இந்த 12, 3, 4 இது எல்லாத்தையும் கூட்டினா அது இது ஈக்குவலுக்கு இருக்கும் இதுக்கு ஈக்குவலா இருக்குமா ஸோ 12, 3, 15, 15, 4, 19 19,000 ஈக்குவல் எனக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க மொத்த ப்ராஃபிட் 19,000 சொல்லிட்டாங்க இதில் ஜலாலோடது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த மாதிரி ரேஷியோவாக மாற்றிட்டோம்னா அடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் ரேஷியோவை மாற்றிருக்கேன் ஸோ மொத்த ப்ராஃபிட் 19,000 19,000ங்கிறது இவங்க மூணு பேரோடதையும் சேர்த்தது தான் 19,000 ஸோ இந்த 19 இது மூணே கூட்டுங்க 16, 3, 19 19 தான் 19,000 ஈக்குவலாக இருக்கும் எனக்கு கேட்டிருக்குது ஜலாலோடது வந்து கேட்டிருக்காங்க சரியா ஜலாலோடது தான் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க ஜலாலோடது எவ்வளோ 12 ஸோ 19 தான் 19,000 ஈக்குவலாக இருந்தால் 12 எவ்வளோ ஓகேவா ஸோ குறுக்க பெருக்கி கண்டுபிடிச்சிடலாமா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்டுபிடிக்கலாமா பிடிச்சேன்னா எனக்கு என்ன வரும் 19×X=19,000×12 ஸோ இதில் இருந்து எக்ஸ் இல்லைன்னா டைரெக்டானாலும் அடிக்கனாலும் அடிச்சிருங்க எக்ஸ் எந்த பக்கம் வச்சுட்டு 19×12 / 19 ஓகேவா இப்போ பாருங்க இந்த 19 கேன்சல் ஆயிரும் 1000 ஸோ X=2 எனக்கு என்ன வரும் 12,000 வரும் எக்ஸுங்கிறது இங்கே யாரை குறிக்குது எக்ஸுங்கிறது ஜலால் ஸோ ஜலால் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு எவ்வளோ 12,000 ரூபா ஸோ 12,000ங்கிறது ஆப்ஷன் பி சரியா இந்த மாதிரி எக்ஸ் வச்சு கண்டுபிடிக்காம இன்னொரு இதுலையும் பண்ணலாம் என்னன்னா இந்த 19,000 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு இவங்க மூணு பேரோட ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு 12, 3, 15, 15, 4, 19 ஸோ 19 ஈக்குவலாக இருக்கு ஸோ இதுல இருந்து 1 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா டைரக்டாக அடிச்சிடலாமா 1 எவ்வளோ வரும் 1000 வரும் சரியா ஒரு இதுக்கு 1000 ரூபா வரும் ஸோ இந்த 1000 அப்படி வச்சுக்கோங்க இப்போ ஜலாலோடது கேட்டாங்கன்னா டைரெக்டாக 12×1000 ஒருவேளை ஜலாலுக்கு பதிலாக அமித் கேட்டாங்கன்னா 3×1000 3,000 இருக்கும் சரியா அதே இது ஃபெரோஸுக்கு கேட்டாங்கன்னா 4×1000 4,000 இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்காம 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு கேட்காங்களோ அவங்களோட இதில் வந்து பெருக்கினாலும் டைரெக்டாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் போகலாமா இந்த மாதிரி க்வெஸ்சனை இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் க்வெஸ்சனை ரேஷியோவில் மாற்றிட்டு அப்புறமா பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்த க்வெஸ்சன் இஃப் ஏனா பிளஸ் பினா மைனஸ் சீனா டிவைட் டினா கிராஸு பாருங்கள் இதே க்வெஸ்சன் எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்காங்கன்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏக்கு பதிலாக 9 டிக்கு பதிலாக என்னது கிராஸு 48 சிக்கு பதிலாக என்னது டிவைடு 6 பிக்கு பதிலாக மைனஸ்ஸு 16 ஏக்கு பதிலாக ப்ளஸ்ஸு அப்புறம் என்ன இருக்குது 3 அடுத்து என்ன அப்ளை பண்ணணும் போர்டு மாஸு அதே கதை தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவிஷன் பக்கம் போகணும் டிவிஷன் பக்கம் போகணும் அப்படின்னா என்ன வரும் 9×8 − 16 + 3 அடுத்து இதில் என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மல்டிப்ளிகேஷனுங்கிறது இதுதான் ஸோ 9×8 = 72 − 16 + 9 சாரி 16 + 3 அடுத்து இதில் என்ன பண்ணணும் அடிஷன் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் 72 + 3 = 75 − 16 ஸோ இதிலிருந்து இதை கழிச்சோன்னா 59 ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த மாதிரி க்வெஸ்சனில் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள் அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவிஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்க்கணும் ஸோ டிவிஷன் இருக்கிறது இந்த இடம் ஸோ இதை டிவைட் பண்ணி வர்றதை போட்டுடணும் அப்புறம் என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் வர இடம் ஸோ மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்புறம் அடிஷன் பண்ணணும் அப்புறமா சப்ராக்ஷன் பண்ணணும் ஸோ 50 நமக்கு வந்து ஆன்சர் 59 ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் போகலாமா
இந்த கொஸ்டின்ல இன் ஏ காலேஜ் 25% ஆஃப் மேல் ஃபேக்கல்டிஸ் ஆர் சேம் இன் நம்பர் அஸ் 1/3 ஆஃப் த ஃபீமேல் ஃபேக்கல்டிஸ். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் ஃபேக்கல்டி இன் தட் காலேஜ்? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காலேஜில் 25% ஆஃப் மேல் ஃபேக்கல்டிஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னா, 1/3 ஆஃப் ஃபீமேல் ஃபேக்கல்டிஸ்க்கு ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ மேல் ஃபேக்கல்டிக்கும் ஃபீமேல் ஃபேக்கல்டிக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 25% ஆஃப் மேல் ஃபேக்கல்டிஸ். ஸோ 25%ங்கிறத 25/100 நான் எழுதிக்கிறேன். எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா, 1/3 ஆஃப் த ஃபீமேல் ஃபேக்கல்டிஸ். ஸோ 1/3 ஆஃப் ஃபீமேல். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா, 1:25:25, 4:25:100. ஸோ 1/4 ஈக்குவல் டு 1/3 F. ஸோ லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். ஸோ எஃப் இந்த பக்கம் போயிடும், 4 மேலே போயிடும். ஸோ 4/3. ஸோ இந்த பின்னத்தில் இருக்கிறத நாம் வந்து எப்படி ரேஷியோவில் சொல்லலாம், 4:3 அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ரேஷியோவில் 4/3 4:3 சொல்லலாம். ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, 4:3. 4:3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. Find the products of 0.5 × 0.05 × 0.005 × 500. இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் பாருங்க. 0.5 × 0.05 × 0.005 × 500 இதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சனில் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு லாஸ்டாக புள்ளி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 5, 5, 5, இங்கே ஒரு 500 இருக்குது. 5, 5, 25, 25, 5, 125, 125, 625, இங்கே ஒரு 2 0 இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா, நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பார்க்க போறேன். ஸோ இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, 1, 2, 3 மூணு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இதில் 1, 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இதில் 1 டிஜிட். ஸோ மொத்தம் நான் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 3, 2, 5, 5, 1, 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். எனக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்ன, 625 00 தான் கிடைச்சிருக்கு. 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, 1, 2, 3, 4, 5. 6th ஒரு டிஜிட்ல 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புள்ளி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கான ஆன்சர் என்ன, 0.0625. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் என்ன, 0.0625. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 0.0625. ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் போலாமா. ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இருக்க அடுக்குலே எது ஹையஸ்ட் அடுக்கோ அதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, இங்கே எக்ஸோட அடுக்கு என்ன இருக்கு, 4. ரெண்டாவது நம்பர் வாங்க, இங்க எக்ஸோட அடுக்கு ஒய்யோட அடுக்கு, அதாவது ரெண்டு இருக்க அடுக்குகள் எல்லாத்தையுமே கூட்டணும். ஸோ எக்ஸோட அடுக்கு 2, ஒய்யோட அடுக்கு 3 இருக்கு. ஸோ 2 + 3. ஸோ இங்க இருக்கக்கூடிய அடுக்கு 5. இதுக்கு இந்த எக்ஸ் ஒய் எதுவுமே இல்லை, ஸோ அடுக்கு இல்லை. ஸோ 0 வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பர்ல எது பெரிய நம்பர், 5 தான் பெரிய நம்பர், அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் பி, 5 தான் ஆன்சர். ஸோ ஹையர் டிகிரி ஆஃப் பாலினாமியல் எவ்வளோ, 5. இருக்கிறதுலே ஹையஸ்டா எது இருக்கோ அதுதான். சரியா, இங்க 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ 5 தான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போலாமா. டேபிள GZYOVOட ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப சேரை எது கூட ரிலேட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இக்கு நேரா உள்ள லெட்டர் வி, ஏக்கு நேராக உள்ள லெட்டர் இசட். ஸோ அப்போ அந்த ஏபிசிடியில் அந்த லெட்டர்ஸ்க்கு நேராக என்னென்ன இருக்கோ அதை தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஏபிசி ஸோ இங்கே பாருங்க, நான் ஏபிசிடி இசட் வரை எழுதிக்கிறேன், எழுதிட்டேன். இங்கே டீக்கு நேராக என்ன போட்டிருக்காங்க, ஜி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வாங்க,
டி எங்க இருக்கு டி ஸோ டிக்கு நேரம் என்ன லெட்டர் இருக்கு ஜி இருக்கு அதுதான் எழுதியிருக்காங்க ஏக்கு இசட் போட்டிருக்காங்க ஸோ ஏக்கு நேராக எனக்கு என்ன இருக்கு இசட் இருக்கு ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க பிக்கு நேராக ஒய் இருக்கு ஸோ அந்த ஒய்யை தான் இங்கே எழுதியிருக்காங்க அப்போ இந்த இடது பக்கத்தில் என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு நேராக என்னெல்லாம் வருதோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க ஸோ அப்படி அந்த ரூல் படி பார்த்தா நான் சேருக்கு எப்படி எழுதலாம் சிக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கு எக்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ சேருக்கு நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் அப்புறம் ஹச்சு ஹச்சுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கு எஸ் இருக்கு ஸோ எஸ்ஸை நான் எழுதிட்டேன் இந்த ரெண்டு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் வாங்க ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் எக்ஸ் அடுத்து எஸ் ஸோ எக்ஸ் ஆர் இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் கிடையாது இங்கே எக்ஸ் எஸ் தான் இருக்கு இங்கே எக்ஸ் எஸ் தான் இருக்கு அடுத்து செக் பண்ணுங்க ஏ ஏக்கு நேராக என்ன இருக்கு ஏக்கு நேராக இசட் இருக்கு ஸோ இந்த இதில் பாருங்க ஆர் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து வேணா எழுதிக்கோங்க ஐக்கு நேராக என்ன இருக்கு ஆர் இருக்கு ஆருக்கு நேராக என்ன இருக்கு ஐ இருக்கு ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நேராக நேராக என்ன இருக்கோ அதை தான் அப்படி எழுதியிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன எக்ஸஸ் இசட் ஆர்ஐ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் போகலாமா இந்த நம்பர் சிஸ்டம் ஆன் டிவைடிங் 11509 பை அ சர்டைன் நம்பர் முகேஷ் கெட்ஸ் 71 அஸ் கொஷின் அண்ட் 7 அஸ் த ரிமைண்டர் வாட் இஸ் த டிவைசர் இந்த மாதிரி கொஷின் நிறைய கொஷின்ஸ் பார்த்தாச்சு நாம இதுவரைக்கும் அந்த நாலு செட்லையுமே இந்த கொஷின் திருப்பி 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 ரிப்பீட் ஆயிருக்கு என்னன்னா 11509 ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரால நான் டிவைட் பண்றேன் பண்ணும்போது 71 எனக்கு கோஷண்டா கிடைக்கி அதாவது 71 தான் ஈவா கிடைக்கி இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீதி வந்து எனக்கு என்ன கிடைக்கி ரிமைண்டர் வந்து 7 கிடைக்கி அப்போ இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா இந்த க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க ஸோ இப்ப பாருங்க நார்மலா 11 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அதை ரெண்டால டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 5, 2, 10 மீதி 1 கிடைக்கும் ஸோ அந்த 11 நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த டிவைட் பண்ண நம்பரையும் இந்த ஈவையும் அதாவது இந்த கோஷண்டையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 போட்டால் வந்துருமா 2×5+1 ஈக்குவல் டு இந்த உள்ள உள்ள நம்பர் எனக்கு கிடைச்சிரும் இதே கான்செப்டை தான் இங்கே நாம் அப்ளை பண்ண போகிறோம் சரியா இந்த 11509 எனக்கு எப்படி கிடைக்கும் இந்த 71 இங்கே ஈவையும் இந்த எக்ஸுங்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அந்த மீதி பிளஸ் 7 கூட்டிட்டேன்னா எனக்கு இது கிடைக்குமா ஸோ 71x+7=11509 ஓகேவா இங்க இருந்த கான்செப்ட் தான் 5×2=10, 10+1=11 அதே மாதிரி 71×x+7=11509க்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ அந்த 7 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க 71x=11509-7 எனக்கு என்ன கிடைக்கும் 71x=11502 கிடைக்குமா 9ல 7 போனா 2 ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்க 11502 71 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எத்தனை டைம் போகும் ஒரு டைம் போகும் 5×1 போனால் 4 11×7 போனால் 4 0 திருப்பி எத்தனை தடவை போகும் 6 டைம் போகும் 426 அதுக்கப்புறம் எத்தனை தடவை போகும் 2 தடவை போகும் ஸோ ஆன்சர் என்ன 162 புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 71 இந்த பக்கம் கொண்டு போகும்போது 11502/71 கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வர்ற ஆன்சர் 162 ஸோ அந்த எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 162 தான் ஆன்சர் 162ங்கிறது ஆப்ஷன் டி புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும் 71x+7=11509 ஸோ இங்கே எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன் கொண்டு போய் பண்ணும்போது எனக்கு வந்த ஆன்சர் வந்து 162 ஓகே இந்த க்வெஸ்சனில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ இதில் மிஸ் ஆன வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 3×243 அதே மாதிரி 5×என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க 3×243 என்ன ரிலேஷன் பாருங்கள் 243 ஸோ எத்தனை தடவை 3×1, 2, 3, 4, 5 பவர் 5 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் 243 கிடைக்கும் ஸோ 3×இங்கே இருக்க நம்பருக்கு நான் பவர் 5 எடுத்தேன்னா இந்த நம்பர் கிடைக்கும் அதே கான்செப்ட் தான் இங்கே 5×1 இருக்குது ஸோ 5×பவர் 5 எடுத்தேன்னா வர்றது தான் ஆன்சர் ஸோ 5×5 எத்தனை 5×5 எத்தனை 5×5 25 125 625
இன்னொரு 5 மல்டிப்ளை பண்ணா 3125. 3125ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கோமோ அதுதான் இங்கே பண்ணோம். இங்க 3 பவர் 1 இருக்கு. ஸோ 3 பவர் 5 போட்டாங்க, 243 கிடைச்சது. ஸோ இங்க 5 பவர் 1. ஸோ நான் 5 பவர் 5 கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன். இஃப் எஸ் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் ஸ்ட்ரைட் லைன், பி கியூ அண்ட் ஆர் இஸ் எ பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஸ் சச் தட் பிஆர் ஈக்குவல் டு பி கியூ, தென். ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா பார்த்து அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு ஸ்ட்ரைட் லைனு, ஒரு நேர்கோடு. இதில் எஸ் தான் அதோட மிட் பாயிண்ட், சென்டரில் உள்ள பாயிண்ட் தான் எஸ், சரியா? பிக்யூ அண்ட் ஆர் இஸ் அ பாயிண்ட் சாரி ஸ்ட்ரைட் லைன் பிக்யூ. எஸ் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பிக்யூ. பிக்யூங்க ஸ்ட்ரைட் லைனில் எஸ் வந்து அதோட மிட் பாயிண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனோட நேம் வந்து பிக்யூன்னு எடுத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. R is a point different from S. R வந்து S ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கு, சரியா? Such that PR equal to PQ. So PR-உம் PQ-உம் ஈக்குவலா வரணும். PR-உம் PQ-உம் ஈக்குவலா வரணும்னா நான் R-ஐ இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா எனக்கு PR-உம் PQ-உம் கரெக்டா வருமா? சரியா, ரெண்டு துண்டுகளா பிரிக்கலாமா? நான் R-ஐ இந்த இடத்துல போட்டேன்னா PR equal to sorry PR equal to RQ. நான் க்வெஸ்சன் தப்பா எழுதியிருக்கேன். பிஆர் ஈக்குவல் டு ஆர்கியூ. இந்த பிஆரும் ஆர்கியூவும் எனக்கு ஈக்குவலா வருமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பிஆரும் ஆர்கியூவும் ஈக்குவலா வருமா? ஸோ அப்போ அந்த ஆர் வந்து இந்த கோடை வந்து ரெண்டு சம துண்டுகளா பிரிக்கும். ஸோ இந்த பக்கம் 90 டிகிரி, இந்த பக்கம் 90 டிகிரியா பிரிக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடமும் இந்த இடமும் எனக்கு சேமா கிடைச்சிரும். ஸோ இங்க ஆப்ஷன் வாங்க, இதுல எது இந்த படத்துல உள்ள எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். PRS 90 டிகிரி, PRS 90 டிகிரி. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் உள்ள லெட்டரை எடுங்க. இந்த சென்டரில் உள்ள லெட்டர் 90 டிகிரியான்னு பாருங்க. R வந்து 90 டிகிரியா? இல்லை, R வந்து 90 டிகிரி இல்லை எனக்கு. R வந்து எவ்வளோ வரும்னா 180 டிகிரி வரும் பாருங்க. ஏன்னா இந்த பக்கம் இந்த சாரி 180 டிகிரி இல்லை, R வந்து 90 டிகிரியை விட அதிகமாக வரும். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் வாங்க, PSR. ஸோ எஸ் எஸ் வந்து 90 டிகிரியான்னு பாருங்க. ஆமாம், எஸ் இருங்க இடம் எனக்கு 90 டிகிரி தான். பிஎஸ்ஆரும் 90 டிகிரி தான், கியூஎஸ்ஆரும் 90 டிகிரி தான். புரியுதா? பிஎஸ்ஆரும் எனக்கு 90 டிகிரி தான், ஏன்னா எஸ் வந்து 90 டிகிரி இங்கே இடத்துல தான் இருக்குது எனக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் 90 டிகிரி தான், இந்த பக்கம் பார்த்தாலும் எஸ் எனக்கு 90 டிகிரி தான். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கியூஆர்எஸ் 90 டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 90 டிகிரியே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ஓகேவா? அந்த சென்டரில் உள்ள லெட்டர் 90 டிகிரியில் இருக்கான்னு பார்க்கணும். பிஎஸ்ஆர் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்கனாலே சென்டரில் உள்ள லெட்டரோட கோணத்தை தான் பார்க்கணும். சென்டரில் என்ன இருக்கோ அதோட டிகிரியை தான் பார்க்கணும். பிஎஸ்ஆர் எஸ் இருக்குது, அப்போ எஸ்ஸோட டிகிரி என்ன? 90 டிகிரி. கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில், இஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் 3, வாட் வுட் பி த பாப்புலேஷன் வேரியன்ஸ்? இதே மாதிரி க்வெஸ்சனும் நிறையா பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து வேரியன்ஸ், பாப்புலேஷன் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை வேரியன்ஸ் கொடுத்து எஸ்டி கேட்டிருந்தாங்கன்னா ரூட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் வேரியேஷனா என்ன? 3 ஸ்கொயர்டு. ஸோ 3 ஸ்கொயர்டு 9. 9ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேரியன்ஸ் எவ்வளோ? எஸ்டிஏ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது தான் வேரியன்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஒருவேளை எனக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த க்வெஸ்சனை இப்படியும் கேட்கலாம். பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து 9 அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? இதை ரூட் எடுத்துட்டா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த க்வெஸ்சனை இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. ஸோ பாப்புலேஷன் வேரியன்ஸ் என்ன? 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? கிரேட்டர் தென்னா மைனஸ்ஸு, லெஸ் தென்னா ப்ளஸ்ஸு, ஸ்டார்னா பெருக்கல், ஹேஷ்னா டிவைடு. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். இதுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 27 லெஸ் தென் இருக்கு, ப்ளஸ் 81 ஹேஷு, ஹேஷ்னா டிவைடு, பை 9 கிரேட்டர் தென், கிரேட்டர் தென்னா மைனஸ்ஸு 6. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து போர்ட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணிட வேண்டியதான். பிராக்கெட் ஆஃப் இருக்கா? இல்லை. ஸோ டிவிஷன் இருக்கு போங்க. ஆமாம், டிவிஷன் இருக்கு. ஸோ டிவிஷன் எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணுங்க. 27 ப்ளஸ் 81 டிவைடட் பை 9 என்ன? 9.
மைனஸ் சிக்ஸு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா இல்லை, ஸோ அதை விட்டுடலாம். அடிஷன் அடிஷன் இருக்கா இருக்குது, ஸோ 27 ப்ளஸ் 9 என்ன வரும், 36 மைனஸ் 6. அடுத்து என்ன இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஆமாம், 36 மைனஸ் 6 30, இவ்வளோதான் ஆன்சர். ஸோ 30ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கொஸ்டினா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். நார்மல் இதில் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும், ஓகேவா? போர்டு மாஸ்லாம் என்ன, இது ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங், கொடுத்துருக்க நம்பரோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக எப்போவுமே நம்பர்ஸ் கொடுத்து நமக்கு எல்சிஎம் கேட்பாங்க. இந்த க்வெஸ்சனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ராக்ஷன் கொடுத்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎமும் கீழே இருக்க ஃப்ராக்ஷன் நம்பருக்கு ஹச்சிஎஃப்ம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்க நம்பர் என்னெல்லாம் இருக்குது, 2, 8, 16, 32, இதுக்கெலாம் எல்சிஎம் எடுங்க. 4, 8, 16, 2, 4, 8, திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு, 2, 4, திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு போடுங்க, 2. ஸோ ஆன்சர் என்ன வரும், 4, 8, 16, 16, 2, 32. ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன வரும், இதுக்கு 32 வரும். கீழே இருக்க நம்பருக்குலாம் என்ன சொல்லியிருக்கேன், ஹச்சிசிஎஃப் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கீழே என்ன நம்பர்லாம் இருக்குது, 3, 9, 27, 81 இருக்குது. ஸோ இதுக்கு ஹச்சிசிஎஃப்னா இருக்கிறதுலே இந்த நம்பரில் காமனான நம்பர் என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், காமனான நம்பர் என்ன, 3, 9, 27, 81 மூணு தான் காமனான ஃபேக்டர். ஸோ அப்போ அந்த 3 கீழே போட்டுடலாமா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 32/3 தான் இதுக்கான ஆன்சர். 32/3ங்கிறது ஆப்ஷன் சி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ராக்ஷன்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில் த மீன் ஆஃப் இயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 15, 15 and the standard deviation is 5, what is the value of coefficient variance? இந்த க்வெஸ்சன் கோஎஃபிஷியன் வேரியேஷன், இந்த க்வெஸ்சன் என்ன, ஏற்கனவே நாம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு மீன் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன் வேரியன்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100%, ஓகேவா? இந்த சிக்மாங்கிறது எதை குறிக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறிக்கும். எக்ஸுங்கிறது எதை குறிக்கும், இந்த மீன் ஆஃப் இயர் டிஸ்ட்ரிபியூஷன், மீன் டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்கிறது தான் எக்ஸு. ஸோ சிக்மாவோட வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன, 5, எக்ஸோட வேல்யூ என்ன, 15. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான், 5, 5, 3, 15, திருப்பி அடிச்சேன்னா 33.33%. ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன, 33.33% தான் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். புரியுதான், சிக்மா இருக்க இடத்துல 5, எக்ஸ் இருக்க இடத்துல 15 போட்டு இந்த 100 அப்படியே போட்டிருக்கேன். திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு வந்த ஆன்சர் 33.33%, இது ஆப்ஷன் சி, ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில் த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன் 2 different மெடிசின்ஸ் இஸ் 1.5% அண்ட் 2.5%, இன் வாட் ரேஷியோ ஷுட் பி மிக்ஸ்ட் சச் தட் த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இன் த நியூ மிக்சர் 3.5%. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு மெடிசின் இருக்குது, ஒரு மெடிசனில் உள்ள ஆல்கஹால் 1.5, இன்னொரு மெடிசனில் உள்ள ஆல்கஹால் 2.5, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 3.5 இருக்குது. அப்போ புதுசாக கிடைக்கக்கூடிய ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாட்டிலில் மெடிசனை வச்சுருக்கேன், 3.5 கிடச்சிருக்கு. ஸோ புதுசாக மிக்ஸ் பண்ண அந்த ஆல்கஹாலோட ரேஷியோ என்ன அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க, சரியா? இது ஃபர்ஸ்ட் மெடிசன் 1.5, ரெண்டாவது மெடிசன் 2.5, ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட புதுசாக உள்ளதோட ஆல்கஹாலோட மிக்சரோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மெடிசன் 1.5, ரெண்டாவது மெடிசன் 2.5, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சது, 3.5. ஸோ புதுசாக உள்ளதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. 3.5ல் 1.5 போனால் என்ன, 2, 2.5ல் 3.5 போனால், 3.5ல் 2.5 போனால் என்ன, 1, சரியா? எனக்கு புதுசாக உள்ள ரேஷியோ என்ன, எப்படி எழுதணும்னு பாருங்க. நம்ம எக்ஸாம்ல அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா 1:2 அப்படின்னு ஆன்சரை போட்டு வந்துடுவோம், தப்பு, அப்படி பண்ணவே கூடாது. ரேஷியோ எப்படி பார்த்து எழுதணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ எதுனா இந்த கிராஸ்ல வருதுல, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் மிக்சரோட நம்பர் என்ன, 2,
ரெண்டாவது உள்ளதுக்கு என்ன, இந்த கிராஸ்ல வர்றது தான் ரெண்டாவதுக்குள்ள வேல்யூ. ஸோ ஒன்னு, ஸோ 2:1 தான் ஆன்சர். ஸோ புதுசாக கிடைக்கக்கூடிய மிக்சரில் உள்ள ஆல்ககால் 2:1, ஓகேவா? இதுக்குள்ளது இது, இதுக்குள்ளது இது, 2:1ங்கிறது ஆப்ஷன் பி. பாருங்க 1:2 ஆல்ரெடி ஆப்ஷன்ல இருக்கு, அதுக்கு தான் நான் சொல்றேன் அவசரத்துல தப்பா போட்டுறக்கூடாது. இதுக்கான வேல்யூ இது, இதுக்கான வேல்யூ இது, ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இஃப் 70% ஆஃப் 5/7 ஆஃப் ஏ நம்பர் இஸ் 90, ஃபைண்ட் த நம்பர். அதாவது ஒரு நம்பரோட 70%, சதவீதம்ங்கும் போது 100 போடணும், அதோட 5/7 பங்கு, அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, எக்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 90 ஈக்குவலாக இருக்கு, புரியுதா? ஒரு நம்பர், அந்த நம்பரோட 70%, அதோட 5/7 பங்கு, அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 90 ஈக்குவலாக இருக்கு. இப்போ எனக்கு எக்ஸு தான் வேணும். ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இல்லைனா டைரெக்டாக எங்கேனாலும் நம்ம வந்து அடிச்சிடலாம், 0:0 கட் ஆயிரும், 7:7 கட் ஆயிரும், 4:5, 2:5, 10, எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க, 90 × 2. ஸோ எக்ஸ் எனக்கு என்ன வரும், 180. ஸோ அந்த நம்பர் என்ன, 180 தான் அந்த நம்பர், 180ங்கிறது ஆப்ஷன் பி, ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஃபைண்ட் த டோட்டல் எஸ்ஐ ஆன் ₹500 at 7% per annum, ₹700 at 10% per annum, ₹1000 at 4% per annum for 3 years. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேங்க்ல 3 வருஷத்துக்கு நான் ₹500 7% வட்டியில போடுதேன், அதே மாதிரி ₹700 10% வட்டி விதத்தில் போடுதேன், அதே மாதிரி ₹1000 4% வட்டி விதத்தில் போட்டால் கடைசி எனக்கு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இந்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ₹500 7% வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு போடுதேன், திருப்பி ₹700 10% வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு போடுதேன், ப்ளஸ்ஸு ₹1000 4% வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு போடுதேன், ஓகேவா? இப்போ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும், ஆனால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இங்கேயும் 100 இருக்கு, இங்கேயும் 100 இருக்கு, இங்கேயும் 100 இருக்கு. 100 காமனாக எடுக்கலாமா? 100 காமனாக எடுத்துக்கிறேன் கீழே. அடுத்து இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ அந்த 3 இடத்துலையும் 3 இருக்கு. ஸோ 3ஐயும் நான் 3 காமனாக எடுத்துக்கிறேன், சரியா? அடுத்து பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு, அதாவது 500 5 × 100 எழுதலாம். இங்கேயும் 2 இருக்கு, 700 7 × 100 எழுதலாம். 1000 இங்கேயும் 2 இருக்கு, 1000 10 × 100 எழுதலாம். அப்போ இங்கே 100 இங்கே 100 இங்கே 100 இருக்கு. ஸோ இந்த 100ஐயும் நான் காமனாக எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் காமனாக எடுத்தது போக மீதி இருக்க எல்லாத்தையும் இங்கே நான் எழுதிக்கிறேன். என்ன என்னெல்லாம் இருக்கு, 5 7 இருக்கு, 5 × 7. அடுத்து என்ன இருக்கு, 7 × 10 இருக்கு, ஏன்னா அந்த 3 நான் காமனாக எடுத்துட்டேன், 7 × 10 இருக்கு. டைரக்டானாலும் 70னாலும் போடுங்க, ஒரு ஸ்டெப் மிச்சமாகும் நமக்கு. அடுத்து 10 × 4 இருக்கு, 10 × 4 = 40, ஓகேவா? 10 × 4 இருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் நான் அடிச்சிடலாம், 3 இருக்கும், 5 7 35, திருப்பி ப்ளஸ்ஸு 7 × 70 + 40, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 110 135 145 வருமா? என்ன பாருங்க, 70 40 35 5 4 3 7 7 4 7 7 14, 145. ஸோ 3 × 145, சரியா? ஸோ 345 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 435. ஸோ கிடைக்கக்கூடிய தனி வட்டி எனக்கு என்ன, 435. 435ங்கிறது ஆப்ஷன் ஏ, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே பண்ணல, கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி காமனாக எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு நாம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்துருச்சு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இவ்வளவுதான் 12/4/2016 கேட்ட க்வெஸ்சன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் டெய்லி தான், டெய்லி 30 நிமிஷங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான். ஸோ அதுல வந்து நிறைய நம்ம வந்து கத்துக்கலாம். ஓகேவா? நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 30 நிமிஷமும் 40 நிமிஷமும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்க ரிசல்ட்ல உங்க ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.